Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப சூப்பரான ரெண்டு பேப்பர் ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர் ஏஃபோர் ஷீட் எடுத்திருக்கேன். நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலரில் வேணால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸு அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிசர் வச்சு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன சின்னதாகவே மெலிசாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃப்ளவர் பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி கட் பண்ணும்போது அந்த ஓப்பன் சைடு வந்து மேலே இருக்க மாதிரியும் க்ளோஸ்டு சைடு வந்து அடியில் இருக்க மாதிரியும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ளவர் மாதிரி நமக்கு மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு கம் எடுத்துகிட்டு இந்த அடியில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒட்டிடலாம். இதே மாதிரி நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே ஸ்மால் சைஸில் ஒரு பண்ண போகிறேன். இப்போ பண்ணது அதே சேம் மெத்தட் தான். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை திரும்ப ரெண்டாக எடுத்துகிட்டு ஃபோல்ட் பண்ணி திரும்ப வந்து ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். அதனால தான் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட்டு இப்போ க்ரீன் கலர் ஏஃபோர் ஷீட் எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம ஒரு பேப்பர் டியூப் மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, நியூஸ் பேப்பர் டியூப் அந்த மாதிரி, இந்த மாதிரி ரோல் மாதிரி இந்த மாதிரி சுற்றி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஃப்ளவர் இது மேலே வைக்க போகிறோம். அதுக்காக லாஸ்ட்டில் கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சுட்டு பெரிய ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு லைட்டாக இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி இந்த மாதிரி சுருட்டுங்க. அங்கங்கே நடுவில் கம் அப்ளை பண்ணுறது எதுக்குன்னா அது வந்து நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்மால் ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதை இதுக்குள்ளே வச்சுட்டு பெரிய ஃப்ளவர் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரியே ஒரு கையில் இந்த ஃப்ளவரையும் இன்னொரு கையில் வந்து இந்த சைடையும் எடுத்து இப்போ நான் காமிக்கிற மாதிரியே இந்த மாதிரி சுருட்டுங்க. கீழே வச்சு பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த சுருட்டுறதுக்கு வந்து ஒழுங்காக வராது. அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு அழகாகவே சுருட்டிடலாம் ஈஸியாக. அடியிலலாம் ஈவனாக வரும் இந்த மாதிரி சுருட்டும்போது. இந்த ஃப்ளவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக சுருட்டிட்டு நீங்கள் நான் காமிக்கிற மாதிரி விரித்து விடுங்க. இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக விரித்து விட்டாச்சு. இப்போ இந்த பேப்பர் டியூப்பில் வந்து ரெண்டு சைடு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் இதில் வந்து வைக்கணும் இல்லைங்களா, அது ஸ்ட்ராங்காக ஒட்டுறதுக்காக இந்த முனையில் வந்து இதை மாதிரி சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ளவரில் வந்து கம் அப்ளை பண்ணி நம்ம இதை வந்து ஒட்டிடலாம். இந்த ஃப்ளவர்லாம் ஃப்ளவர் வாஸில் அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு லீஃப் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த குட்டி சைஸ் பேப்பரில் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் வரைஞ்சி கூட கட் பண்ணலாம். லீஃப் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். அவ்வளோதான், லீஃப் ரெடி ஆகிடுச்சு. இதை இது கூட ஒட்டிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நீங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் செஞ்சு வந்து ஃப்ளவர் வாஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டி கலரில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாங்க. இதுக்கு ரெட் கலர் ஏஃபோர் ஷீட்டில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி தான். ஆனால் வந்து நார்மலாக ரோஸ் ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரோஸ் ஃப்ளவர் நம்ம மேக் பண்ணுறதுக்கு எப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுதான் இதில் வந்து மெயின். நான் கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. உள்ளே வெளியே அந்த மாதிரி வச்சு கட் பண்ணுங்கள்.
இதை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், ஒரு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம். இப்போ நார்மலாக நம்ம ரோஸ் எப்படி ரொட்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா, சுற்றி அந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம ரோஸ் செஞ்சு எதுவுமே டெக்கரேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம இதையும் பண்ணலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். அடியில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக ஒட்டிடலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரோஸ் மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இது மாதிரி நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.